நல்லா இருந்துச்சு உண்மையிலே. டிஜே எல்லாமே செட்டப் பண்ணி எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சில பல தடைகள் வந்தாலுமே நல்லா ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி அது ஒரு தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே போய் உட்காந்தோம். பரவாயில்ல, ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே தடையிலையும் தாண்டி பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட்டமாக உற்சாகமாக ஆகிட்டாங்க. படம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சொல்ல போனால் ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு, யோகி பாபு சார் நல்லா பண்ணியிருந்தாப்புல, ரெண்டு ஹீரோயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தாப்புல, செல்வராகவன் வேற லெவலில் எடுத்துட்டாப்புல. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் வந்து சொல்லவே முடியாது, அந்த பிஜிஎம் ஸ்கோருக்குலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஒரு ஒரு பிஜிஎம் போகிற போதுமே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். நல்லா இருந்துச்சு படம், ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம், த்ரில்லரான மூவி. பாட்டுல தடவை அதான் 10 ஹீரோ இருந்தாலும் எங்க தனுஷ மாதிரி யாருமே வர முடியாது, இந்த ரெண்டே கரெக்ட் போதும். நீங்க 10 பேர், நாங்க ரெண்டே பேர், யார் வெளியே வர பாத்துக்குவாங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா, ஒரு ராஜா நல்லவே இன்னொரு ராஜா கெட்டவே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இதுல ரெண்டு ராஜாவே நல்லவங்கதான், படத்தை பார்த்தா தெரியும், அந்த கான்செப்ட்ல பார்த்தா தெரியும். தனுஷ் ஒரு பார்வை பார்ப்பாப்புல, அந்த சின்ன பையனை பார்த்து இப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாப்புல, அந்த பார்வைக்கு ஈடே கிடையாது. மிக பிரம்மாண்டமா இருக்கு, பயங்கரமா இருக்கு படம். மாநில தலைவர் திரு சுப்பிரமணிய சிவா, மாநில செயலாளர் ராஜா அண்ணன், மதுரை மாவட்ட தலைவர் மனிதன் முஸ்தபா அண்ணன், மாவட்ட செயலாளர் மாரி அண்ணன், அமைப்பாளர் மதன் அண்ணன், ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் அண்ணன், அவங்க தலைமையில நாங்க படம் பார்க்க வந்தோம். படம் வந்து செலவுராமன் வந்து புதுப்பேட்டை இந்த மாதிரி வெற்றி படங்கள்லாம் கொடுத்த எங்களுக்கு வந்து நாணயவரன் வந்து ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போட படம் ரிலீஸ் ஆச்சு. இவன் ஒரு மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. இது வந்து என்ன கதைன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை, கடைசி வரைய சஸ்பென்ஸாகவே கொண்டு போனாங்க. இன்றோ ஒரே படம் என்ன இன்றோ ஒரே சீட்டு நுனியில என்னாச்சு அப்படின்னு எதிர்பார்க்க வச்சாங்க. இன்றோவுக்கு அப்புறம் கதிர்னு ஒரு கேரக்டர் வராப்ல, அப்படியே வேற மாணிக்கம் இருக்கு, அவரோட இதே வேற மாணிக்கம் இருக்கு, தரமா இருக்காப்ல, வச்சு தரமா சம்பவம் பண்ணிருக்காப்ல படத்துல, வேற மாதிரி இருக்கு. தனுஷ் எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு நடிப்பா இருக்கு இந்த படத்துல. மதுரைக்கு பேர் வந்து கடமவனம் சொல்லுவாங்க முன்னாடி, கடமவனம் அப்படின்றது காடு, இந்த காடோட ராஜா தனுஷ் தான், இந்த கடமவனத்தோட ராஜா தனுஷ் தான். என்னைக்குமே மதுரையில வந்து தலைவரோட அரசாங்கம் மட்டும்தான். படம் வந்து பாருங்க, நான் சொல்லக்கூடாது, கதையை சொல்லக்கூடாது, படத்தை பாருங்க, படம் வேற லெவலா இருக்கு. படம் வந்துட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, செல்வராகவன் தலைவர் கம்பவே வேற மாதிரி இருக்கும். இதுக்கு மாதிரி சொல்லவே வேணாம், புதுப்பேட்டை மயக்கம் என்ன இந்த மாதிரி மூவி நிறைய மூவி சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி வருஷத்துல நம்ம நானே வருவனே ஃபர்ஸ்ட் கேட்டகிரி, செகண்ட் ஹாஃப், அதாவது செகண்ட் பார்ட்டுக்கு நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கோம். மதுரையோட அரசன்னா அது தனுசு தான், அது நானே வருவேன் தான். தரமா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம், வந்து பாருங்க. செல்வராகவன் கிளப்பிட்டாரு, இவன் பிஜிஎம் கிளப்பிட்டாரு, தனுஷ் அண்ணன் கிளப்பிட்டாரு. நான் செல்வராகவன் வந்தேன், செல்வராகவன் கம்பேக் உண்மையிலே வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. தனுஷு வேற லெவலில் வில்லனா கலக்கிட்டாப்புல, இது வரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது, திரையுலகமே அப்படி அவரை பார்த்துருக்காது. இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, எல்லாரும் வந்து தியேட்டர் வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம். செல்வராகவன் கம்பேக் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே டியூல் ஆக்டர் நடிச்சிருக்காரு கொடி படத்தில், ஆனால் கொடி படத்தில் வந்து அவ்வளோவா வில்லன் இந்த மாதிரிலாம் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிட்டாங்க. எங்களுக்கு வில்லன் கேரக்டர் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. என்ன படம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் இதான் கரெக்டான இது. அவங்க ஏற்கனவே நேற்று இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, கலைப்பிடித்தானு 2 மணி நேரம் தான் கரெக்டான டைம், அதான் ஆடியன்ஸ் விரும்புவாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு,
இது பொன்னியின் செல்வத்தோட ஒப்பீடு தேவையே இல்லை, ஏன்னா இந்த படம் தனி, இது சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரில்லரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பாக்கலாம். செல்வராவன் படத்திலே இதுதான் சூப்பரான படம். உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் இந்த படம் தான் சொல்லுவேன். நானே ஒரு பேர் எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க, ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம். நீங்க அந்த படத்துக்கு போறவங்க போய்க்கலாம், ஆனா இந்த படம் விரும்பி பாக்குறவங்க கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. படம் உண்மையில சூப்பரா இருக்கு, த்ரில்லரான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்க ஆடியன்ஸ். இதை ஏற்பாடு இந்த செலிப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஷோ இதை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை மாவட்டம் முஸ்தபா அண்ணனுக்கும், அகில இந்திய தலைவர் ராஜா அண்ணனுக்கும், சிவானனுக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் வந்து மாசா இருக்குங்க, யுவன் வந்து சாங்லாம் மிரட்டி விட்டாரு. அந்த வீராசுரா சாங்லாம் வேற லெவலில் இருக்குங்க. அப்புறம் லாஸ்ட்ல நாங்கள் ஏதோ கதை இன்னும் இருக்குன்னு நினைச்சோம், பார்த்தா கண்ணை மூடி திறக்கிறாரு, அவ்வளவு படமே முடிஞ்சு. பாட்டு இருக்காரே தெரியல, செல்வராஜ் தான் கேட்கணும். வெந்து தெரிய காடு செல்வராஜ் வழக்கத்தை போடு. பார்ட் டூ இருக்குங்க, இருக்குங்க. ஆனா எதுவுமே சொல்லல, இதுல எண்டுன்னு எதுவுமே சொல்லல. அவரு கண்ணை மூடி திறக்கிறாரு, அவ்வளவு படத்தை அப்படியே முடிச்சுட்டாங்க. வேற லெவலுங்க தலைவா, படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. திரையுலகில காணாத ஒரு வில்லனா இந்த பாப்பீங்க ஸ்கிரீன்ல போய். உள்ள போய் பாருங்க, படம் எப்படி இருக்குன்னு வேற லெவல்ல இருக்கு. யாருமே நடிக்காதவங்க என் தலைவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, ஏன்னா வந்து அடுத்தது ஃபெஸ்டிவல் டைம் இருக்கு. ப்ரோ தீபாவளி அடுத்த மாசம் தானே ப்ரோ? எனக்கு நீ தான் ப்ரோ தீபாவளி செகண்ட் ஹாஃப். நீங்க போய் செகண்ட் ஹாஃப் பாருங்க, பிரிச்சுட்டு அப்படியே பட்டாசு அப்படியே எங்களை உட்கார முடியல. செகண்ட் ஹாஃப்ல நின்றுகிட்டே தான் இருக்கும். கத்து 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 எங்களை பாருங்க முடியல. என்னால போய் ஒரு ஹால்ஸ் போட்டு தூங்க வேண்டியதான். திரும்ப மதியானம் வருவேன், சாயங்காலம் வருவேன், நாளைக்கு வருவேன், நானே வருவேன், நானே வருவேன், என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வரேன். தொண்டை கொர கொர கரகரன்னு இருக்கு. போய் வீட்டில் போய் பொங்கல் சாப்பிட்டு தூங்குறேன் போய். ஏன் சரி, அப்புறம் பாய் போவோம்.